லிபர்ட்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அதிமுக செய்தி தொடர்பாளர் புகழேந்தி சார், வணக்கம். வணக்கம் வணக்கம். இப்ப கடந்த ஒரு வார காலமாக வேல் யாத்திரை தேவை, தமிழகம் முழுவதும் இந்து மத உணர்வை நாங்கள் ஊட்டப் போகிறோம், அது தேவையாக இருக்கிறது என்ற அடிப்படையில் வேல் யாத்திரை அந்த பிரச்சனையை, அந்த கோரிக்கையை அவங்க தொடர்ந்து எழுப்பி வந்தாங்க. இந்த சூழ்நிலையில் எதிர்கட்சிகள்லாம் இது ஒரு மத பதட்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு விமர்சனம் செஞ்சாங்க. விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் இதை தடை செய்யணும்னே கோரிக்கை வச்சாங்க. இந்த நிலையில் தமிழக அரசு இந்த வேல் யாத்திரை வேண்டாம், இதை தடை செய்யணும், இது நடத்தாதீங்க அப்படிங்கிற முடிவுக்கு அதிமுக அரசு வந்திருக்கா? மத பதட்டம் வந்துடும், இந்த மாதிரியான எதிர்கட்சிகளுடைய கோரிக்கையெல்லாம் ஏற்று. நிச்சயமாக என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்துங்க ஒரு கூட்டணியில இருக்கோம்னு வச்சுக்கோங்க, அதுக்குரிய தர்மம் அது வேற, பட் சட்டம் ஒழுங்கு நிலைநிறுத்தப்பட வேண்டும். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், இன்னைக்கு புறப்படுதான், நாளைக்கு புறப்படுது, எப்படா முடியுதுன்னா டிசம்பர் 6ஆம் தேதி, 1992 டிசம்பர் 6ஆம் தேதி முடிவடைகிறது என்று நீங்கள் ஒரு உள்நோக்கத்தோடு ஒன்றை கற்பித்து அந்த தேதியை நீங்கள் நிர்ணயம் செய்வதற்கு காரணம் என்ன? கொரோனா வந்த பின்னாடி இந்திய பிரதமர் ரொம்ப பொறுப்பா போன வாரம் பேசுறார், அன்புக்குரிய மோடி அவர்கள் பேசுகிறார்கள், நீங்க வந்து முகக்கவசம் போடுறது நிறுத்திடாதீங்க, அதை கண்டினியூஸா போடணும், இல்ல சோசியல் டிஸ்டன்ஸ் வேணும், கையெல்லாம் கழுவணும், இன்னும் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம்னா கூட்டம் சேரக்கூடாது, இதையெல்லாம் இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி அட்வைஸ் பண்றாரு. பீகார் நடந்த தேர்தலில் கூட்டம் கூட்டிடுச்சுன்னு தேர்தல் கமிஷன் வழக்குகளை போட்டிருக்கிறது. எந்த ஊர்வலத்திற்கும் இதுவரை தமிழகத்திலே இந்த COVID-19 வந்த பின்னாடி எந்த அனுமதியும் வழங்கப்படவில்லை, அப்புறம் என்னத்துக்கு நீங்க யாத்திரை ஆரம்பிக்கிறீங்க? நியாயமா சார்? நீங்க அவங்களே வந்து இந்த அரசுக்கும் இந்த கூட்டணி அரசுக்கு குந்தகம் விளைவிக்க கூடாது என்பதை அவர்களே முடிவு செய்து அவர்களே வேண்டாம் என்று விட்டிருக்க வேண்டும். யாரோ ஒரு ஒரு சிறிய தலைவர்களிடத்தெல்லாம் நீங்கள் தகராறு செய்து கொண்டு அதை அரசியல் ஆக்க வேண்டும் என்று அதை நாங்கள் ஊர்வலம் போறோம்னா, சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்துவதில் அம்மா அரசு, இந்த முதல்வர் எடப்பாடியார், துணை முதல்வர் ஓ பன்னீர் செல்வம், இப்படிப்பட்ட தலைவர்கள் அதை வரவேற்க மாட்டார்கள், ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். வழக்கு மன்றத்தில் அதை தான் சொல்லி இருக்கிறோம். இல்ல, ஆளுங்கட்சியான நீங்களும் பயப்படுறீங்க இந்த இந்த காலகட்டத்துல இப்படி வேல் யாத்திரையின் தமிழகம் முழுவதும் போவதன் மூலமாக சட்டம் ஒழுங்கும் சீர்கெட்டு விட வாய்ப்பு இருக்கிறது, சமூக பதட்டம் மத பதட்டம் வர வாய்ப்பு இருக்கிறதுன்னு பயந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா நிறுத்திருக்கீங்க, சரியா? நாங்களும் போவோன்ற திருமாவளவன், இது வேண்டும் என்றே அவரும் சொல்லுகின்ற ஒரு கூற்றாகவே பார்க்கிறேன். ஆகவே ரெண்டு பேருமே போட்டி போட்டுட்டு போய் ரோட்ல நின்று அடிதடி பண்ணிட்டா அன்னைக்கு அந்த அம்மா குஷ்பு போகும்போது ஒரு சின்ன லாண்டர் ப்ராப்ளம் வருது, இதெல்லாம் வந்துங்க கொஞ்சம் கூட ஒரு நியாயப்படுத்த முடியாது. நான் இன்னைக்கு ஒரு தெளிவா உங்கள்கிட்ட நான் அன்போடு சொல்லிக் கொள்வது, இந்த அரசியல் வானில் பல தலைவர்கள் மறந்திருக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஜீவா மூலியமாக லிபர்ட்டி மூலியமாக மக்களுக்கு போய் சேரட்டும். முதல் முதலில் ரத யாத்திரை சென்று இந்த பாபர் மசூதியை இடிப்பேன் என்று போகின்ற பொழுது அன்றைய விபிசிங் என்கின்ற பிரதம மந்திரி அனுமதிக்கவில்லை. அது அந்த எல்லைக்கு வந்துச்சுன்னா நான் அத்வானியை அரெஸ்ட் பண்ணுவேன் சொல்லி சொன்ன சரித்திரம். அதற்கு பின்னாலே கைது செய்தார். வாஜ்பாய் கோரிக்கை வைத்தும் கூட்டணி பிஜேபி சொல்லியும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அதற்கு பின்னாலே நரசிம்மராவ், இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி, காங்கிரஸ் நரசிம்மராவ் தலைவர், பிரதம மந்திரி கல்யாண சிங் முதல் மந்திரி யூபியில, என்ன நடந்தது? கவனிக்காமல் விட்டுதான் அந்த மசூதி இடிக்கப்பட்டது. அது பெரிய வரலாறு, அதுக்கு போய் ரொம்ப நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல, அந்த விஷயத்துக்கும் வரல. ஆனா நான் சொல்றேன், இப்படித்தானே அது 92 ஆறாம் தேதி இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டது. உலக நாடுகளில் 50 நாடுகளில் இருக்கின்ற முஸ்லீம்கள் எல்லாம் நம்ம எதிரியாக கூட நினைத்தார்கள், இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி ஒரே இடத்தை நோக்கி, அல்லாவை நோக்கி வணங்குகிறார்கள். 200 மொழிகளுக்கு மொழிகளிலே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் தான் அவர்கள் போற்றி வணங்குகின்ற குர்ஆன், ஒரே கடவுள் அல்லாஹ், அங்கே கை வைத்தார்கள், பிரச்சனையானது. இதெல்லாம் வரலாறு, அவர்கள் சொல்லுவது அதை நியாயப்படுத்தி இந்துத்துவா என்று நாம் சொல்லுவது இப்படி எல்லாம் இருக்க எக்கச்சக்கமா விட்டுருங்க, வேண்டாம். ஆனா இங்கே சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடும், கொரோனா பாதிப்பு ஏற்படும், ஆகவே அனுமதிக்க முடியாது. அதுக்காக அவங்க போச்சுக்கிட்டாலும் சரி, அது நியாயம்னு ஒத்துக்கிட்டு இந்த அரசுக்கு அவர்கள் உதவினாலும் சரி, இதுதான் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அரசினுடைய, அம்மா அரசினுடைய நிலைப்பாடு. பாரதிய ஜனதா கூட்டணி கட்சி கோபித்துக் கொண்டாலும் அதை பற்றி கவலை இல்லை, சட்டம் ஒழுங்குதான் முக்கியங்கிற முடிவுக்கு அதிமுக வந்திருக்கு, அப்படிதானே? 101% இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி இவர்கள் நடத்துகின்ற கூத்தை, இந்த வேல் ரத யாத்திரை எல்லாம் ஒப்புக்கொள்ள மாட்டார், அங்கே இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தலைவரும் ஒப்புக்கொள்ள மாட்டார். இவர்கள் எதையாவது செய்து இங்கே வளர வேண்டும் என்பதிலே எங்களது வாழ்த்துக்கள், நல்லா வளர்ந்து வரட்டும், எங்களோட சேர்ந்திருக்காங்க, நல்லா வரட்டும். இந்த மாதிரி நிலைப்பாடுகளை தயவு செய்து இந்த நேரத்தில் தவிர்க்க வேண்டும். அது
பிரதம மந்திரியினுடைய கருத்துக்கு எதிரான செயல்பாடுகள் என்பதை பாரதிய ஜனதா கட்சி மறந்துவிடுகிறார். இந்த சமயத்தில் அவர்கள் வேலை யாத்திரைக்கு காரணமா என்ன சொல்றாங்கன்னா, இந்து மக்களுக்கு இந்து உணர்வே இல்லை. தமிழ்நாட்டில் குறிப்பா திராவிட கட்சிகள், திமுக போன்ற கட்சிகள் எப்ப பார்த்தாலும் இந்து மதத்தை விமர்சிக்கிறாங்க. அதனால இந்துங்கிற உணர்வை தூண்டுவதற்காகவும், அதை என்ன சொல்றது, இன்னும் சொல்ல போனால் நல்லாக அதை ப்ரொவோக் பண்றதுக்காக நாங்க போறோம், ஒவ்வொரு இந்துட்டையும் அந்த இந்து உணர்வை ஏற்படுத்த தான் நாங்க போறோங்கிறாங்க. இந்த நோக்கத்தை எப்படி பாக்குறீங்க பாரதிய ஜனதா? இந்த நோக்கம்ங்கிறது அவசியம் பாக்குறீங்களா? அவங்க இப்படி இப்படி ஒரு உணர்வை ஏற்படுத்துவது அவசியம் பாக்குறீங்களா, இல்ல வீண் பதட்டம்னு பாக்குறீங்களா? ஜீவாருடைய சர்டிபிகேட்ல என்று போட்டிருக்கு, புகழேந்தி சர்டிபிகேட்ல ஹிந்து தான் போட்டிருக்கு. இப்ப நம்ம எல்லாம் அந்த ஹிந்துன்ற சர்டிபிகேட் எல்லாம் எடுத்து மறைச்சிட்டு ஏதாவது செய்ய முடியுமா, இல்ல அந்த கையில தூக்கிட்டு ஆட முடியுமா? இந்து இந்துன்னு என்ன சார் இந்துக்கு இங்க பாதகம்? என்ன பாதிப்பு ஏற்பட்டு விட்டது? இது ஏன் சார் இப்படி தேவையில்லாத விஷயம்? நீங்க உங்களுக்கு பாதிப்புன்னு சொன்னாவே அதுதான் சார் பாதிப்பு. எனக்கு பாதிப்பு ஏற்பட்டது இருக்கிறது என்று நான் போய் வெளியில சொன்னா அதுதான் பாதிப்பு. இந்துக்கு எந்த பாதிப்பும் எந்த காலத்திலும் வராது. இந்து இருக்கின்ற இடத்தில் தான் இந்து இருக்கிறார்கள், அவர்கள் தான் மெஜாரிட்டி. இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், இந்த நாட்டில் இருக்கிறார்கள், சிறுபான்மை மக்களோடு சேர்ந்து வாழ்கிறார்கள். இதற்கு எந்த குந்தமும் வரக்கூடாது. இந்து இந்து பெயரை சொல்லி அரசியல் செய்ய வேண்டாம் என்பது எனது அன்பான வேண்டுகோள். நான் திராவிடன் ஐடியாலஜியில வந்தவன், இதையெல்லாம் என்கரேஜ் பண்றதுக்கு நாங்கள் தயாரா இல்லை. ஆனா எந்த நாமம் போட்டாலும் சரி, இப்படி போட்டாலும் சரி, எப்படி போட்டாலும் சரி, இந்துக்கள் இந்துக்கள் தான், அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இங்க இல்லை. இதையெல்லாம் ஒரு காரணமா சொல்லி ஜீவா நாட்டில் வேல் எடுக்கிறேன், மயில் எடுக்கிறேன், நாங்க பறக்கிறேன், சுட் நாட். தவறான ஒரு, நீங்கள் வளருவதற்கு இதை பயன்படுத்த வேண்டாம். கொள்கையை சொல்லுங்கள், கோட்பாடுகளை சொல்லுங்கள், பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கின்ற சாதனைகளை சொல்லுங்கள், அதிமுகவோட அரசோடு சேர்ந்து போய் கொண்டிருக்கிறோம் என்று இந்த சாதனைகளை எடுத்துரையுங்கள். ஆகவே நீங்கள் கையில எடுக்கின்றது வேலை, வேலை கையில எடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் தயவு செய்து இங்கே இது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். இப்ப இந்த இந்த விவகாரம் மூலமாக உங்கள் கூட்டணியில் எதுவும் பிரச்சனை வருமா? ஏன்னா ஏற்கனவே கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதில் பாஜக ஒன்றும் பெரிய லெவல கருத்து சொல்லல. அதிமுக கூட்டணி, நாங்க பாஜக கூட்டணி, நாங்க தனித்தனிப்போம், 60 சீட்டு கேட்போம், அமைச்சரவையில் பங்கு கேட்போம்னு பல்வேறு விஷயங்கள் வியூகங்களாவோ செய்திகளாவோ வருது. பாஜக அதை பெருசா மறுக்கல. இந்த நிலையில் அவர்களுடைய வேல் யாத்திரை என்று அவருடைய அடையாளத்தை இப்ப நீங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. இது கூட்டணியில் விரிசலை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? அப்படி வந்தாலும் நீங்க எப்படி எதிர்கொள்வீங்க? நான் முதல்ல உங்களுக்கு ஹிண்ட் பண்ண, இதை பாரத பிரதமரோ அங்க இருக்கின்ற தேசிய தலைவர் நட்டா அவர்களோ, அமித்ஷா போன்ற தலைவர்களோ இதையெல்லாம் ஊக்கப்படுத்துவதில்லை, இதை பற்றி அவர்கள் பேசுவதும் இல்லை. ஆகவே இங்கே இருப்பவர்கள் நாங்கள் ஏதோ வளர்கிறோம், வளர்ந்து கொண்டிருக்கின்றோம், வளர்க்கிறோம் என்று சொல்லிதான் இதை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆகவே இது கூட்டணி தர்மத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. ஆகவே இவர்கள் சொல்லுவதை பொருட்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை என்றே நான் கருதுகிறேன். கடந்த 2 நாட்களாக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி திமுக தலைவரை, எதிர்கட்சி தலைவரை கடுமையான வார்த்தைகளால், சர்ச்சைக்குரிய வார்த்தைகளால் பேசியிருக்கிறார். அது திமுக வட்டாரத்தில் ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. ராஜேந்திர பாலாஜியை வந்து முதலமைச்சர் அடக்கி வைக்க வேண்டும் போன்ற விஷயங்கள் எல்லாம் அங்கு உள்ள முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசிய விதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஸ்டாலினை பற்றி அவர் விமர்சித்தவர், ஸ்டாலின் என்கின்ற எதிர்கட்சி தலைவர் மீது ஒரு மரியாதை உண்டு. அவர் பல நேரங்களில், பல காலங்களில் அவர் பண்பாடோடு பேசக்கூடியவர். ஆனால் சில காலங்களாக அவர் முதுகெலும் இல்லாத முதலமைச்சர், இவரது முடிவு எழுதப்படும் அப்படியே பேசுறார். இவருடைய முடிவு எழுதப்படும், முதுகெலும் இல்லாத முதலமைச்சர், திராணி இல்லாத அரசு, இவர் வக்கற்றவர், இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள், உங்களுக்கே தெரியும். தொடர்ந்து அப்படியே பேசுறாங்க, முதுகெலும் இல்லை, அது இல்லை, அது இல்லை. இன்னொரு சீஃப் மினிஸ்டர் இருந்தால் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க, அம்மா இருந்தால் இவங்க பேசிட்டு ஒரு மணி நேரத்தில் நீங்க பேசுறதுக்கு ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. ஆனால் அவர் பெருந்தன்மையோடு அதையெல்லாம் தாங்கி கொண்டு அரசியலில் அவர் எத்தனையோ இடையூறுகளை எத்தி எஞ்சி முத்தமிட்டபடி அதையும் தாங்கி கொண்டு செல்கின்ற ஒரு எடப்பாடியார் முதல்வராக நாம் பார்க்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் கண்ணிய குறைவாக யார் பேசினாலும் அது தவறு. அது ராஜேந்திர பாலாஜி என்கின்ற அமைச்சராக இருக்கட்டும், அல்லது ஸ்டாலினாக இருக்கட்டும், அந்த தடிப்பான வார்த்தைகளை விட்டுவிட்டு ஒரு தார்மீக அடிப்படையில், அமைதியான வழியில், அரசியல் ரீதியாக பண்பான முறையில், அண்ணா வழியில் பேசுவதுதான் நமக்கு அறிவுபூர்வமாக இருக்கும், மக்கள் போற்றுவார்கள். ஸ்டாலின் பேசியிருக்கின்ற கோபத்தால் ராஜேந்திர பாலாஜி பேசியிருக்கலாம், இனி அவர் பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்வதிலே எங்களுக்கு எந்தவித தயக்கமும் இல்லை. முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரா? அதைத்தான் திமுக கோரிக்கையா வைக்கிறாங்க. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைச்சர் இப்படி பேசுவதையெல்லாம் ஏற்கக்கூடாது, இது ஒரு நாளாந்தரமான பேச்சா இருக்கு,
இதையெல்லாம் அவங்க அனுமதிக்க கூடாது. ஒரு அமைச்சர், ஒரு மாண்புமிகு அமைச்சர் இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தலாமான்னு தங்கம் தென்னரசு போன்றவர்கள்லாம் கடுமையா பேசியிருக்கிறாங்க. இப்ப தமிழக அரசு, தமிழக முதலமைச்சர் கட்சி ரீதியா நடவடிக்கை எடுப்பாங்களா? குறைந்தபட்சம் இப்படி பேசாதீங்கன்னு ஒரு கண்டன அறிக்கையாவது முதலமைச்சர் விடுவாரா? லெட் தம் ஸ்டாப் ஜீவா, முதலில் அவர்கள் பேசுவதை நிறுத்தட்டும், முதல்வரை தரக்குறைவாக பேசுவதை நிறுத்தட்டும். அதற்காக அப்படித்தான் இவரை பேசுவது என்று நியாயப்படுத்தவில்லை நான். கண்ணியக்குறைவாக யார் பேசினாலும் தவறுதான், ஆனால் என்னை பொறுத்தவரை முதலில் அவர்கள் அதை நிறுத்தட்டும். ரொம்ப ஜீவா கேட்க முடியாத வார்த்தைகள்லாம் டெபேட்ல டிவியில உட்கார்றேன் இல்ல, கண்ணாவிட்டா பேசுறாங்க. நான் அதை நிதானமா மக்கள் பார்க்கிறார்கள் லட்சக்கணக்கில். இப்போ இல்ல, ஒரு திமுக ஆதரவாளர், திமுக கட்சியில் உள்ள தொண்டர் ஒருவர் பேசுவது என்பது வேறு, மாண்புமிகு அமைச்சர் பேசுவது என்பது வேறு. அவர் சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் இல்ல, ஒரு அமைச்சர், ஒரு அமைச்சர் வந்து பேசுவது அந்த வார்த்தைகள் அதுல வந்து ஒரு கண்ணியம். இப்ப நீங்க பேசுறீங்க, நீங்க பாரதிய ஜனதாவையும் கடுமையா சாடுறீங்க, திமுகவையும் சாடுறீங்க, காங்கிரஸையும் சாடுறீங்க, ஆனா கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க, அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸை வந்து தவிர்க்கிறீங்க, ஆனா கோபத்தோட தான் தாக்குறீங்க. எங்க கட்சியை தாக்குறாங்க, எங்க முதலமைச்சரை தாக்கி பேசுறாருன்னு கோபப்படுறீங்க, ஆனா வார்த்தைகள் அவ்வளவு கண்ணியமா இருக்கு, நாகரிகமா இருக்கு. ஒரு இதை வந்து ஒரு மாண்புமிகு அமைச்சர் பேசும்போது மக்கள் எவ்வளவு எதிர்பார்ப்பாங்க? ஆனா அவருக்கு ஒரு மாதிரி அப்படி பேசணுமா இல்லையா? இப்ப அந்த அதைத்தான் சொல்றாங்க. இப்ப நீங்க ஸ்டாலின் வந்து முதுகெலும்பு இல்லை, திராணி இருக்கிறதா, தெம்பு இருக்கிறதாங்கிறது ஒரு பொலிட்டிக்கலா ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி மோதிக்கிற விஷயங்கள் தானே? இது பழைய காலத்திலயும் நடந்திருக்குல்ல, திருக்குவளையின் தீய சக்தின்னு எம்ஜிஆரும் ஜெயலலிதா அவர்களும் சொல்லலையா? இந்த மாதிரியான அரசியல் சொல்லாடல்கள் வர்றதும், கலைஞர் திருப்பி அவர்களை பார்த்து நீங்க வந்து எம்ஜிஆரை பார்த்து மன்றாடியார், நீங்க நடுவண் அரசு ஆளா இருக்கீங்க, மத்திய அரசுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களோட கைப்பாவியா இருக்கீங்கன்னு இவங்களும் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. ஆக இது கலைஞர் ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்திலயும் நடந்திருக்கு. ஆனா இது போன்று ராஜேந்திர பாலாஜி போன்று அந்த வார்த்தைகள் பேசுற விதம், உங்க ஐயாவை தெரியுமா, உங்க ஐயா திருட்டு ரயில வந்தார், அந்த லாங்குவேஜ் ஒரு மக்கள்கிட்ட ஒரு அமைச்சர் இப்படி பேசும்போது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும், அதைத்தான் அவங்க வந்து சொல்றாங்க. அவர் என்ன சொன்னாருங்கிறது கூட நம்மளால இப்ப அவையில பேச முடியாது. அந்த மாதிரி அவர் பேசுற டோனை தான் திமுக தலைவர் கேட்கிறாங்க, இப்படி எல்லாம் பேச விடலாமா, அப்ப இது ரசிக்கிறாரா முதலமைச்சர் அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து அதை கேட்கிறாங்க. அவங்க பேசுறது ஜீவா என்னுடைய ரெக்கார்டே வச்சிருக்கேன், ஆண்மை இருக்கிறதா அது, இவர் எவரோ ஒருத்தர் அந்த துக்ளக்ல அவருடைய அவர் அது மாதிரி பேசினாரு, அதை கோடிட்டு காட்டுவது அதிமுக சார்பா தானே நம்ம முதலமைச்சரை பார்த்து ஒருத்தர் ஆண்மை இருக்கான்னு கேக்குறாருன்னு திமுக கேட்டார். இது எப்படி நீங்க ஸ்டாலின் சார்ஜ் பண்ண சார்ஜ் உங்களுக்கு சார்பா தானே கேட்டிருக்காரு, ஸ்டாலின் உங்க சார்பா தானே கேட்டிருக்காரு அது கேள்வி. இல்லடா இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது சார், ஆடு நினைதான் உனா ரொம்ப கவலைப்பட்ட கதையாயிடும். அவருக்கும் நாங்க பதில் சொல்லிட்டோம். அதே நேரத்துல இப்படி உங்களை பேசுறாங்களே, இப்படி உங்களை பேசுறாங்களே, இப்படி உங்களை பேசுறாங்களேன்னு குத்தி காட்டுது. அத வந்து சொல்லி சொல்லி அதை வந்து உங்க டிஸ்கஷனே அதான் என்ன போயிட்டு இருக்குன்னா, திருமாவளவன் 3000 வருஷம் எல்லாம் நான் கூட்டிட்டு காமிச்சு பேசுறேன் பாருங்க, அது மாதிரி அதை வேண்டுமென்றே எடுத்து உங்களை அசிங்கப்படுத்துவதற்காக பேசப்படுகிறார். சொற்களாகவே பார்க்க வேண்டும். ஆகவே கண்ணியம் இருக்க சொற்கள் வேண்டும் அரசியலுக்கு, அது தவிர்க்கப்படுமே. இந்த நேர்காணல் மூலமாக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு நீங்க என்ன அறிவுரை சொல்றீங்க? இல்ல அறிவுரைங்கிறது என்னுடைய கொலிக் தானே, அவர் அமைச்சரா இருக்காரு, நம்ம ஒரு பொறுப்புல இருக்கோம். என்னுடைய கண்ணியமிக்க வார்த்தைகளை எதிர்கட்சிகள் தரக்குறைவாக முதல்வரையும் மற்றவர்களையும் பேசுவதை தாங்கிக் கொள்கின்ற மனப்பக்குவம் வேண்டும். திரும்ப அதே தாக்குதலுக்கு மாண்புமிகு பெயரில் இருப்பவர்கள் ஈடுபடுவது வேண்டாம் என்பதுதான் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களுடைய பரபரப்பான அலுவலகம் மத்தியில நம்ம லிபர்டி தமிழ் பார்வையாளர்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த சர்ச்சைக்குரிய விவகாரத்துல உங்கள் கருத்து என்ன, கட்சி எதுபான நடவடிக்கை எடுக்கும் என்பதெல்லாம் குறித்து சொல்லுங்க. December 6 மசூதி இடிக்கப்பட்ட பொழுது நீங்க நம்புறீங்கன்னு நினைக்கிறேன், மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட் வந்து உங்களுக்கு கர்ஃபியூ இருந்தது, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ், அதாவது 1-2 விடுபட்டு இருக்கும், ரத்தாரே ஓடிச்சு பல இடத்துல, பெரிய ரகலையை ஷூட்டிங் ஆர்டர்லாம் எக்ஸப்ட் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் நம்மிடத்திலே ஒரு மத கலவரம், இன கலவரம் ஏற்படவே இல்லை. அன்றைய தினம் அம்மா முதலமைச்சராக இருந்தார், மாண்புமிகு அம்மா அவர்கள்.
முதலமைச்சராக இருந்தது மாத்திரமல்ல, பெரியார் தோன்றியவன், தந்தை பெரியார் தோன்றியவன், பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய அரசியல், திராவிட அரசியல், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆண்ட நாடு, அம்மா ஆண்டு கொண்டிருந்த நாடு. அதனால் அதில் எந்தவித கிளர்ச்சியோ தகராறோ இல்லை. அந்த அமைதியை இங்கே உருவாக்க தொடர்ந்து நடத்த கூட்டணி கட்சிகளாகட்டும் எதிர்கட்சிகளாகட்டும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதைத்தான் லிபர்டி மூலியமாக நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பா, கூட்டணி கட்சியின் இந்த இடத்துல நீங்க பாஜகவின் வேலி யாத்திரையை மனதில் வைத்து நீங்க சொல்வதை நான் புரிஞ்சுக்கிறேன். எந்த ஒளிமணியும் இல்ல சார், தவறுனா தவறுதான். யார் பண்ணாலும் வேல் கையில வச்சுட்டு பண்ணாலும் தப்புதான், பால் கையில வச்சுட்டு பண்ணாலும் தப்புதான், யாரா இருந்தாலும் சரி, தவறு தவறு. கண்டிப்பா, மிக நன்றி சார். பல்வேறு கருத்துக்களை இன்றைய நாட்டு நடப்புகள் குறித்து உங்களுடைய பார்வையை ஒரு ஆளுங்கட்சி சார்பாக இருந்து ரொம்ப விரிவாகவே மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க. நன்றி, நன்றி.